ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டே 10க்கான நோட்ஸை வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி டாக்குமெண்ட் சென்ட் பண்ணியிருப்பேன். என்விரான்மெண்ட்டு சம்மந்தமான பாலிசி நோட்டு, கொள்கை விளக்க குறிப்பு போட் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் சென்ட் பண்ணி, இது ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து தமிழுக்கு தனியாக ஒரு வீடியோ சென்ட் பண்ணியிருப்பேன், இங்கிலீஷ் தனியாக வீடியோ சென்ட் பண்ணி எதெல்லாம் நோட்ஸ் எடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அது சொன்னதை தான் நான் எழுதியிருக்கேன். ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கோங்க, ரெண்டு பேஜில், இது ஃபஸ்ட்டு பேஜு, ஸோ இது செகண்ட் பேஜ். நிறைய பேர் தமிழில் எனக்கு கமெண்ட் பண்ணுறது என்னென்னா, இதை மாதிரி தமிழ்லேயே நீங்கள் எழுதி சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நான் ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மேக் பண்ணுறதுக்கு தான். இப்போ இங்கிலீஷில் இருக்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தேன்னா, நான் என்ன எழுதியிருக்கேன்னு தெரியும், ஆனால் என்ன பர்டிகுலராக எழுதியிருக்கேங்கிறதெல்லாம் தெரியாது. இதை பார்த்து அப்படியே காப்பி அடிக்க முடியாது. ஸோ அது என்னோடய பர்பஸும் கிடையாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இதை நான் அப்படியே நோட்ஸை சென்ட் பண்ணிட்டேன்னா, இதை பார்த்து காப்பி அடிப்பீங்க. அடுத்து இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல், பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட கண்டென்ட் இருக்கும், ஆனால் என்னென்னே தெரியாது. இதை வச்சு எப்படி நீங்கள் ஆன்சரை டெவலப் பண்ணுவீங்க? கண்டிப்பாக முடியாது. அதுக்கு தான் சோர்ஸ் மெட்டீரியலை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா நோட்ஸ் எடுத்து, ஷார்ட்டாக இப்படி நோட்ஸ் எடுத்து இதை ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பேஸ் ஐடியா நல்லாவே தெரியும். அதுதான் என்னோடய பர்பஸ்ஸு. உங்களை சோம்பேறித்தனமாக்குறது என்னோடய வேலை கிடையாது. இதில் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ, கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜியாக எப்படி பண்ணலாங்கிறது விஷயம் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் வந்துட்டு என்னோடய நோட்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. நான் என்னோடய நோட்ஸ் நான் தரவே மாட்டேன். ஸோ அப்படி தந்தேன்னா வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஆக்சுவலாக உங்களை சோம்பேறித்தனமாக்குறது தான் அந்த வேலையாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன ஸ்கில்லோ, இந்த படித்து நோட்ஸ் எடுக்க மேக் பண்ணுறது ஒரு ஸ்கில். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கிராஜுவலாக ஒரு 1 or 2 weeks உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்து வீடியோவே பார்க்க வேண்டாம். ஒரு விஷயத்தை கொடுத்தேன்னா 100 பேஜ் கண்டென்ட்டை, 200 பேஜ் கண்டென்ட் கொடுத்தா 2 பேஜில் நீங்கள் கரெக்டாக எழுதி வச்சுருவீங்க. அது எப்படி வரும்னா, நீங்கள் கிராஜுவலாக நீங்கள் இந்த ப்ராசஸில் இறங்கினா மட்டும்தான் வரும். ஸ்டார்டிங்கில் நான் 2 பேஜுக்கு சொன்னது வந்து நீங்கள் ஒரு 5 பேஜுக்கு எழுதி வச்சுருப்பீங்க. அடுத்து போக உங்களுக்கே தெரிஞ்சிடும் இதெல்லாம் தேவையில்ல, எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு. அப்போது எழுதுனா மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. தமிழில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு ஆல்ரெடி மெட்டீரியல் சென்ட் பண்ணிட்டா, அதை படிச்சுட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுங்க. இது ஜஸ்ட்டு வந்து இதோட டாப்பிக்கை நான் வந்து சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா 91st ஹியூமன் கான்ஃப்ளிக்ட்டு, காசு, கான்சிக்வன்ஸு, மெஷர்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பேன். இதில் காசஸில் சில காசு எழுதியிருப்பேன், ஸ்பேஸ் விட்டுருப்பேன், கான்சிக்வன்ஸ் எழுதியிருப்பேன், மெஷரில் எழுதியிருப்பேன். மெஷரில் வந்து பயோஃபென்ஸு, பயோ ரிப்பலண்ட்டு, இந்த பயோ ரிப்பலண்ட் பற்றிலாம் நியூஸில் இருக்கும். அடுத்து ட்ராக்கிங் சிஸ்டம்மு, சோசியல் மீடியா வச்சு யூஸ் பண்ணுறது, க்ராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணுறது, இதெல்லாம் வந்து மெஷர்ஸில் எழுதியிருப்பேன். அதுக்கப்புறமா அடுத்தது பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்சு, அந்த 7 ஏரியா சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறமா 3 மிஷன், க்ரீன் தமிழ்நாடு மிஷன், கிளைமேட் சேஞ்ச் மிஷன், தமிழ்நாடு மிஷன், எல்லாத்துலேயும் 3 பாயிண்ட்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை பற்றி சுத்தமாக தெரிலனா அதை கதை அடிக்க முடியாது. அதே மாதிரி மெயின்ஸில் வந்து எக்கச்சக்க டாபிக் இருக்குது. நீங்கள் எல்லா டாபிக்லேயுமே ரொம்ப தரவுலாம் பண்ணணுன்னா 1-3 வருஷம் ஆயிரும், இல்லை 4 வருஷம் ஆகும் மினிமம். ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எல்லாத்துலேயுமே இது பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா விஷயத்தை பற்றியும் சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக் ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை வச்சு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங்கை டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட விஷயம். அதை தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்டும் பண்ணுறேன். சிலருக்கு இது அடாப்ட் ஆகும், சிலருக்கு அடாப்ட் ஆகாது. அடாப்ட் ஆகிறவங்க ஃபாலோ பண்ணுங்கள், அடாப்ட் ஆகாட்டி உங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து தேர்ட் டாபிக் பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு க்ரீன் கிளைமேட்டிக் கம்பெனி. எல்லாமே வந்து நான் 2-3 வார்த்தைகளில் தான் எழுதியிருப்பேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் இன் தமிழ்நாடு, எஸ்பிவி, எஸ்பிவினா ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் ப்ராஃபிட் கம்பெனி, இதெல்லாம் ஒரே லைனில் உள்ளது தான் நான் 3 பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்து என்னென்ன மிஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். அடுத்து கிளைமேட்டிக் ஸ்டூடியோ, இது இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு அதில் பெருசாக சொல்லியிருக்க மாட்டேன், ஆனால் இதை தேவையில்லாமல் நோட்ஸ் எடுத்து வச்சிட்டேன், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இமேட் இம்பார்ட்டண்ட்டு, என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி ஆஃப் தமிழ்நாடு, இது எங்கேயாவது ஒரு இடத்துல கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறப்பா கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் நோட்டிஃபிகேஷன் 2011, அது பார்த்திங்கன்னா 5 ஜோன் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 5 ஜோனும் என்னென்னங்கிறது பார்த்துக்கணும். அடுத்து ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேட்டை பற்றி ஒரு 4-5 பாயிண்ட்ஸு.
அடுத்து இஐஏ. இந்த இஐஏ பற்றி புக்கில் இருக்கும், சமச்சீர் புக்கில். அதோடய அப்ஜெக்டிவ் ஸ்டெப்ஸு 7-8 ஸ்டெப்ஸ் இருக்கும், கேட்டகரி ஏபின்னு இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனு. அடுத்து எஸ்இஐஏஏ ஸ்டேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேஜுக்கானது. அடுத்து செகண்ட் பேஜ் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அது என்னென்ன ஆக்டு பார்த்துக்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, அதில் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை பற்றி உள்ள டீட்டெயில்ஸு, அதோட அப்ஜெக்டிவ் அண்டு ஃபங்க்ஷன், ஆர்கனைசேஷன் செட்டப்பு. அடுத்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல், தேசிய பசுமை தீர்ப்பாயம், அதை பற்றி. அடுத்து நாலு அஞ்சு ஆக்டா, 1, 2, 3, 5 பயோமெடிக்கல் வேஸ்ட்டு ஒரு காலம், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, எல்லாத்துலேயும் ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் அவ்வளோதான். ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, இ வேஸ்ட்டு, பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. ஸோ எதுவுமே வந்து நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக எழுதியிருக்க மாட்டேன், ஒரு வேர்டிங்கில் ஒரு 2-3 வேர்டிங்கில் எழுதியிருப்பேன். ஆனால் அந்த இதை நான் நோட்ஸ் எடுத்தேன்னா, ஏன்னா நான் தான் இதை நோட்ஸ் எடுக்கிறேன். இந்த நோட்ஸை படிக்கும்போது எனக்கு வந்து இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணுங்கிறது தெரியும். ஏன்னா நான் ஒரு சோர்ஸை படித்து அதை நான் நோட்ஸ் எடுக்கிறேன். அதனால நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், சோர்ஸ்லேருந்து நோட்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. ஏன் நோட்ஸே அப்படி காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி அடிச்சிங்கன்னா நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதியிருப்பேன், அதே அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து சோர்ஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதை எப்படி எடுக்கணுங்கிற ஒரு ஐடியாக்காக நான் சொல்கிறேன் இதெல்லாம். அடுத்து இ வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ரூல்ஸு. பிளாஸ்டிக் வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா புக்கில் வந்துட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டுன்னு தனியாக சமச்சீர் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது சில சயின்டிஃபிக் டேர்மெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பிளாஸ்டிக்குங்கிறது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம் மாதிரி, ஆனால் இது சயின்டிஃபிக்காக சொல்லணுமா, கேட்டினேட்டட் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்டு, லாங் செயின் ஆர்கானிக் காம்பவுண்டு, பாலிமர் ரெசினால் உருவானது. இதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளில் கொடுத்தீங்கன்னா வந்து மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பேப்பர் வந்து அந்த எவாலுவேட்டருக்கே தெரியும், ஓகே இவங்க வந்து ஓரளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து சமச்சீர் புக்கில் தான் இருக்குது. அடுத்து நியூ ரூல்ஸு. அடுத்து மீண்டும் மஞ்சப்பை பார்த்திங்கன்னா 3 லைனில் முடிச்சிருப்பேன். ஆனால் இது ஒரு 6 மார்க் கேட்டால் இந்த 3 லைனை வச்சு எனக்கு கதை அடிக்க தெரியும். வேறு எக்ஸாம்பிள் எப்படி கதை அடிக்கலாம், இப்போது மீண்டும் மஞ்சப்பை இதை வச்சே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த 3 லைனில் எடுத்திருக்கேன், எந்த வருஷங்கிறது எழுதியாச்சு. அடுத்து அதோடய அப்ஜெக்டிவ் பேண்ட் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கு, அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி இனிஷியேட்டிவ் இது. இதுதான் 3 நாள் நான் எழுதினது. ஸோ இந்த மீண்டும் மஞ்சப்பைனா இது ஃபஸ்ட்டு எதுக்காக ஏற்படுத்தினாங்கிறத ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம். அடுத்து இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பாயிண்ட்டு, ஈக்கோ ஃப்ரெண்ட்லி, ஆல்டர்னேட்டிவ் டு பிளாஸ்டிக்கு, பொல்யூஷன் கண்ட்ரோல், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு இப்படின்னு சொல்லி ஒரு 4 கதை ஓட்டிடலாம். அதுக்கடுத்து வந்து இதோட அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதே இதை ஒரு வேறு ஃபார்மெட்டில் எழுதலாம். இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லிங்கிறத வந்துட்டு நீங்கள் வந்து இன்னொரு வேறு ஒரு வேர்டிங்ஸ் யூஸ் பண்ணி, ஒரே விஷயத்தை தான் நம்ம மாற்றி இது பண்ணுறோம். இது வந்து மாவு யூஸ் பண்ணி இட்லி சுடுறது, தோசை சுடுறது, அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போடுவோம்ல சமைக்கும் போது, அதே மாதிரி தான். ஒரு கண்டென்ட் இருக்குன்னா அந்த கண்டென்ட்டை வந்து நம்மளுக்கு தேவையான இடத்துல மாறி மாறி எழுதுனீங்கனாலே போதும், பேப்பரை ஃபில் பண்ணும், அதே நேரத்தில் மெயினான அப்ஜெக்டிவ்க்கான கண்டென்ட் இருக்கணும், அவ்வளோதான். இதை தான் அவங்களும் பார்ப்பாங்க. அடுத்து அப்ஜெக்டிவ் அட்வான்டேஜ் எழுதலாம். அட்வான்டேஜ் எழுதுறது பிறகு இந்த மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீமோட வேறு எப்படி, இல்லை ஒரு காம்படன்ஸுன்னு சொல்லிட்டு அவேர்னஸ் கேம்பெயின், அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஷார்ட் ஃபிலிம்ஸு இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆஸ்பெக்ட் கொடுக்கலாம், இவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமே. இதை வந்து நீங்கள் பேசிக் ஐடியா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நோட்ஸ் எடுக்கிறீங்க. இந்த நோட்ஸை எடுத்துகிட்டு இதை எப்படி டெவலப் பண்ணணுங்கிறத நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிராஜுவலாக டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த டெவலப் ஆகணுன்னா இந்த பேஸ் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படும். உங்களுக்கு அந்த மீண்டும் மஞ்சப்பை ஸ்கீம் என்னன்னே தெரியலனா அதை கதை ஓட்ட முடியாது. அதை பற்றின பேசிக் ஐடியா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக கதை ஓட்டலாம். ஸோ நீங்கள் எழுதக்கூடிய மெயின்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 100% எல்லாமே கண்டென்ட் எழுத முடியாது. நீங்கள் 31 கொஸ்டின் எழுதுவீங்க, 6 மார்க்கு, 12 மார்க்கு, 15 மார்க்கு. ஒரு கிளியர் பண்ணுற கேண்டிடேட் அவங்க பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா 100% லைன் பை லைன் பாயிண்டெல்லாம் இருக்காது. அதில் வந்துட்டு ஒரு 30-40% கண்டென்ட் இருக்கும், அதாவது ஃபேக்ட் இருக்கும், அந்த கொஷினுக்கு தேவையான விஷயம் இருக்கும். மற்ற எல்லாமே அந்த கொஷின் ஓரியன்டட் கதை, மிச்சது ஃபுல்லாக கதையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து லைன்ஸ் ஃபில் பண்ணி ஆகணும். ஒரு 12 மார்க்கை வந்து ஒரு 42 லைன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் கரெக்டாக கண்டென்ட்டோடு எழுதுனீங்கன்னா ஒரு 10-15 லைனில் அந்த ஆன்சர் முடிஞ்சிடும். ஆனால் அப்படி எழுத முடியாது, மிச்ச லைன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணணும்னா அதை பேஸ் பண்ணி அது ரிலவெண்ட்டடாக
நீங்கள் வந்து டெவலப் பண்ணணும். ஏன் இப்படி? சரி, இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள். மெயின்ஸுக்கு ஏன் வந்து 6 மார்க் வச்சுருக்காங்க, 12 மார்க் வச்சுருக்காங்க, 15 மார்க் வச்சுருக்காங்க? இப்போ நீங்கள் 15 மார்க்கு கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 76 அரவுண்டு 70+ வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே வந்து 6 மார்க்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12 to 15 லைன்ஸ்குள்ளே தான் இருக்கும். 15 மார்க்கு எழுதுகிற ஸ்பேஸில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட 5 to 6 மார்க்ஸ் எழுதிடலாம். அந்த லெவல் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் மார்க் பார்த்தீங்கன்னா வெறும் 15 மார்க் தான் அது கொடுக்குறாங்க. ஏன்னா 6 மார்க்கில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் ஷார்ட்டாக கிறிஸ்பாக எந்த கண்டென்ட் எந்த விஷயத்தை சொல்லணுமோ அந்த விஷயத்த கரெக்டாக சொல்கிறீங்களான்னு எவாலுவேட் பண்ணுவாங்க. 12 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கண்டென்ட்டும் இருக்கணும், அதேமாதிரி கொஞ்சம் கதையாக அடிக்க தெரிஞ்சுருக்கணும், ரெண்டுமே பார்ப்பாங்க. 15 மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னீங்களே உங்களுக்கு நிறைய விஷயத்தை பற்றி எலாபரேட்டாக எழுத தெரியுதா அப்படிங்கிறத அங்கே செக் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து கண்டென்ட் மட்டும் விஷயம் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஆன்சர் தான் நீங்கள் யாருங்கிறத டிசைட் பண்ணும். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னன்னா நான் யாருன்னு அவங்க எப்படி என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா நான் எழுதக்கூடிய ஆன்சரை வச்சு தான். அதே மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கட்டால் உங்களோட ஆன்சர் தான் தீர்மானிக்கப்படும் அங்கே. அப்போ நீங்கள் அதுக்கான ஆன்சரை கொடுக்கறதுல வந்து இந்த நோட்ஸை வந்து பேஸாக வச்சுக்கணும். அதனால தான் நான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ இதே 2 பேஜ் நோட்ஸை வந்து நீங்கள் 20 பேஜுக்கு எடுக்கிறீங்க, 30 பேஜுக்கு எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2 மாதம் எடுத்தீங்கன்னா கம்ஸ் அரவுண்டு ஒரு 1000 பேஜ் பக்கம் நீங்கள் எடுத்துருவீங்க நோட்ஸு மினிமம்மாக. அப்படி 1000 பேஜுக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிரும், ஒரு தாட்டி படித்து முடிக்கிறதுக்கே. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் 100 பேஜ் படித்தாலுமே 10 நாள் ஆயிரும் சரிங்களா. அப்படிங்கும்போது அத்தனை பேஜையும் உங்களால் படித்து ரிவிஷன் பண்ணி திருப்பி அதை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்க சொல்லணும். இப்படி நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 2 மந்த்ஸ்க்குள்ளே உங்ககிட்ட வந்துட்டு மேக்ஸிமம் 150 to 200 பேஜ் ஷார்ட் நோட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 200 பேஜ் நோட்ஸ் வந்து ஒரு 1000 to 2000 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலான கண்டென்ட் உங்கள் கையில் இருக்கும். ஷார்ட்டாகவும் இருக்கும், ரிவிஷனும் பண்ணிக்கலாம், கிளாரிட்டியாகவும் இருக்கும். நீங்கள் கொடுக்குற இயர் வந்து ஒரு ஸ்கீமில் ஒரு இயர் கொடுக்குறீங்க, ஒரு இதை ஃபேக்டர் கொடுக்குறீங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் 100%. இல்லை கதை எல்லாத்தையும் சேர்த்தே நான் மனப்பாடம் பண்ணி வைப்பேன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு சிலருக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்க பண்ணுவாங்க, மேக்ஸிமம் நார்மலாக மற்ற கேண்டிடேட்ஸால அது பண்ணவே முடியாது. அது ரொம்ப டெக்னிக்கலாகவும் சரி அது ப்ராக்டிக்கலாகவும் ரொம்பவே இம்பாசிபிளான விஷயம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மெத்தடாலஜி நான் சொல்கிறேன். இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் எப்பவுமே நிறையெல்லாம் படிக்க மாட்டேன், படித்ததை ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து வைப்பேன், அதை நான் திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருப்பேன், ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்டர் ஆகிடும், அதை வச்சுட்டு உட்காந்து கதை ஓட்டி விட்டுரும், அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன கெப்பாசிட்டி நம்மளுக்கு தெரியும், நம்ம முடியாததை ஒன்று ட்ரை பண்ணி அதில் ஃபெயிலாக போகிறதுக்கு நம்மளுக்கு தேவையான விஷயம் எது தேவையோ அதை மட்டும் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மெத்தடாலஜி எல்லாத்துக்கும் சூட் ஆகும் நான் சொல்லவே பாட்டேன். உங்களுக்கு சூட் ஆகுதா இல்லையா நீங்கள் தான் செக் பண்ணி டிசைட் பண்ணி ஆகணும். ஒன்ஸ் சூட் ஆகுது எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் டெடிக்கேட்டடாக பண்ணுங்கள், அசால்ட்டாக பண்ணாதீங்க. ஒரு 10 டாபிக் கொடுத்துருக்கேன்னா அன்றைக்கி 10 டாபிக் முடிச்சிருங்க, என்ன வேலை இருந்தாலும் சரி. நான் வந்துட்டு இன்றைக்கி அசைன் பண்ணியிருக்கேன், இன்றைக்கி டாபிக் சென்ட் பண்ணுறேன்னா என்ன வேலையாக இருந்தாலும் சென்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு பயம் இருக்கும், நான் சென்ட் பண்ணிடுறேன். அதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறமா ரொம்ப லென்த்தியாக போகுது, வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, இதுவே எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, மற்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு கம்மிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். தேங்க்யூ.